சன் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஷிக். இன்னைக்கு நம்ம சன் மியூசிக் ஷார்ட்ஸில் யார் வந்திருக்காங்கன்னா துஷ்யந்த் பிரதர் வந்திருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கிற. உங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு ஏ துஷ்யந்த் தான் அந்த சாங் தான் அவங்க மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. அது எல்லாருக்குமே அந்த 90s கிட்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பாடல். ஸோ அந்த வகையில் இப்போ தீர்க்கதரிசியில் ஒரு காப்பாக வந்து நிற்கிறீங்க. ஸோ சொல்லுங்க பிரதர், எப்படிப்பட்ட ரோல் இது? நல்ல கேரக்டர். ஐ பிளே இன்ஸ்பெக்டர் விக்ரம்னு ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ டைரக்டர் ப்ரொடியூசர் மீட் பண்ணது என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஜாஸ்தி பேச மாட்டார். எல்லாமே ஒரு விஷயம் பண்ண கூட ரொம்ப யோசிச்சுட்டு பண்ணுற மாதிரியே ஒரு கேரக்டர். ஸோ வந்து மோர் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இதில். நம்ம நிற்கிற விதம், அடுத்தவங்க பேசும்போது அவங்க கேட்கும் போது த வே நான் நிற்கிறது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நிற்கிறது. ஸோ சில சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது பண்ணுறதுக்கு. சூப்பர். ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ப்ராப்பராக ஒரு டிரெக்டர் சாரும் சரி ப்ரொடியூசரும் ப்ராப்பராக ப்ரீஃப் கொடுத்துருங்க, இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும்னு. அக்கார்டிங்காக அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகே, சூப்பர் பிரதர். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்ததுனால, ஸோ நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுலலாம் வந்துட்டு நிறையா படங்கள்லாம் பார்ப்போம், ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓ இவங்க தான் நம்மளுடைய கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி தெரிய வந்து அது ப்ரௌடாக நினச்ச மூமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த தியேட்டர் படம்? சின்ன வயசுலேருந்தே இப்போ தியேட்டருக்கு போவாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வந்து நான் எப்போ டைம் கிடைச்சாலும் தனியாக நான் போய்டுவேன் தியேட்டருக்கு, டிக்கெட் வாங்கி நான் மட்டும் போய் உட்காந்து படம்லாம் பார்த்துட்டு வருவேன். நீங்கள் சொன்ன இந்த ரியலைசேஷன் வந்து எப்போனா, லைக் இப்போ நாங்கள் வளரும் போது வந்து தாத்தாவும் இருந்தாங்க சித்தப்பாவும் இருந்தாங்க கூட. ஸோ வந்து என்ன இருந்தாலும் என் தாத்தா என் சித்தப்பா அப்படி தான் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரி உள்ள வந்ததுக்கப்புறம் மீதி பேர் வந்து அவங்க தாத்தாவை பற்றி பேசுகிறதும் பிரபு சாரை பற்றி பேசுகிறதும் அது கேட்க கேட்கல நம்மளுக்கே ஒரு பெரிய ஒரு பெருமை என்ன, பா இவ்வளோ இப்படிப்பட்ட ஆளுங்க இவங்க. நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர்ன்னு அப்படின்னு தெரியும். ஆனால் அடுத்தவங்க அதை பற்றி ஜாஸ்தி பேச பேச நம்மளுக்கும் இன்னும் அதை பற்றி தெரிய வரும்ல. ஸோ இண்டஸ்ட்ரி உள்ள வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆலம்பரம் அவரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லாம் நீங்கள் போகும்போது ஏய் உங்கள் தாத்தா வந்து நான் பார்க்கணும்ப்பா, ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன்லாம் உங்கள்கிட்ட வச்சுருப்பாங்கல்ல? அது இருந்திருக்கேன். இப்போ நம்ம என்னன்னா, யூஸ்வலாக நான் ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு வந்து நாங்கள் யாருனே தெரியல. ஓகே. நான் வெளியில நான் ஜாஸ்தி சொல்றதில்ல இதை பற்றி. அண்ட் பிரின்சிபலும் வந்து அவங்க யார்ட்டையும் சொல்லாமல் வச்சுருந்தாங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களாம் கேட்டு ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு. இல்லை ஸ்கூலில் எல்லாம் சகஜமாக நம்மளாம் பழகிறோம், இப்போ எதுக்கு சொல்லணும் அப்படின்னு. ஆனால் அதில் என் சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க, தாத்தாவையும் சித்தப்பாவையும் மீட் பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் நிறைய பேர் இந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கேட்பாங்க அவர் இந்த படத்தில் எப்படி நடிப்பார், இந்த படத்தில் எப்படி நடிப்பார், அதே மாதிரி சித்தப்பாதிலாம் கேட்பாங்க. பட் ரொம்ப யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணதில்லை எங்களை. நிறைய விஷயங்கள் அவர் ஆக்டராக இருக்கும்போது நிறைய அப்சர்வ் பண்ணுற ஒரு இது இருக்கணும். இப்போ நிறைய படங்கள் பார்த்து அதுலேருந்து ஓகே சில விஷயங்கள் இன்புட் எடுத்து அதை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா, இல்லை எந்த மாதிரி ஒரு ஆக்டர் நீங்கள்? நான் வந்து சும்மா நிறைய படம் நிறைய பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ் மூவியும் பார்ப்பேன். ஓகே. ஸோ யூஸ்வலாக நான் ஒரு சினிமா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நானே உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன் படம். ஓகே, இந்த சீன் இப்படி இருக்குது, இந்த சீன் இப்படி இருக்குது, இந்த கேரக்டர் இப்படி, அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ ஆக்டிங் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ தீர்க்கதரிசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்ன மாதிரி அவர் டிரெக்டர்ஸ் சுந்தர் அண்ட் மோகன் சார் அண்ட் ப்ரொடியூசர் சதீஷ் சார் அவங்க வந்து ப்ரீஃப் வந்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, இந்த மாதிரியே தான் வேணும், நீங்கள் வந்து இப்படி இருக்கணும். டைரக்டர் இஸ் அ கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஸோ அவங்க சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம், எப்படி வேணும் அப்படின்னு. ஸோ வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா, ஒரு சீன் வந்து இன்வெஸ்டிகேஷன் சீன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அப்படியே அது கேமரா வந்து இந்த ஹேண்டில்டு கேமரா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கேமரா வந்து நம்ம நின்றுட்டு இப்படி இப்படி திரும்பி இப்படி திரும்பி பார்க்குறதெல்லாம் அப்படின்னு. ஸோ அவர் ப்ரொடியூசர் வந்து சார் நீங்கள் கொஞ்சம் தாத்தா மாதிரியே பண்ணுங்க சார், இதெல்லாம் அவர் மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க, நான் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை பண்ணுறேன் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ வந்து அந்த சீன் முடித்ததுக்கப்புறம் அவர் சீன் போட்டு பார்த்து அவர் ஃபோன் பண்ணி சார் என்ன இருந்தாலும் நீங்கள் அவர் பேரன் ப்ரூவ் பண்ணிங்க சார், இந்த சாயல் இருக்குது சார் கொஞ்சம் அதில் அப்படின்னு. நான் வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் எடுத்துக்கிட்டேன். பட் இதே வந்து நம்ம படம் ஆடியோ லான்ச் நடக்கும்போது அந்த ட்ரெய்லர் போட்டு காமிச்சாங்க. ஸோ அப்போ வந்து அதில் அந்த ஷார்ட் போட்டிருந்தாங்க, இந்த ஒரு இப்படி திரும்பி இப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு. ஸோ அப்போ அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த சில சீஃப் கெஸ்ட் லைக் ஆர்வி உதயகுமார் சார், செல்வமணி சார்லாம் அதை பார்த்து வந்து அந்த சிவாஜி சார் சின்ன வயசு இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு
ஒரு வர பாசிட்டிவிட்டி ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கிட்டேன். சூப்பர் பிரதர். இப்போ வந்துட்டு நடிப்புக்கு பேர் போன ஒரு ஃபேமிலி அப்படின்னும் போது என்னைக்காச்சும் நீங்களே வந்துட்டு இப்போது தாத்தாவோட பராசக்தி வசனம் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸ், அதை பேசி நடிக்காத நடிகர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஆடிஷன்னாலுமே அப்போ வந்து அதை பேசி காட்டி தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் என்றைக்காச்சும் அந்த டைலாக்கை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் சிறு வயதில் இருக்கும்போது அப்பா கிட்டேயோ இல்லை சித்தப்பா கிட்டேயோ இல்லை தாத்தா கிட்டேயோ அந்த மாதிரி நடிச்சு காமிச்சது உண்டா? தாத்தா கூட வந்து ஒரு சுவாரஸ்யமாக நடந்த விஷயம் என்னென்னா, நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது அந்த ஸ்கூல் ட்ராமாலாம் பண்ணும்போது கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ராமா பண்ணும்போது கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் ஜாஸ்தி, ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்துச்சு. ஓகே. அது அவர் ஒரு நாள் வந்து பார்த்துட்டாரு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை, பார்த்து வந்து என்ன பண்ணுற நீனு சொல்லி அவர் நடிச்சு காமிச்சாரு. ஓ, ஸோ அதை பார்த்து கற்றுக்கிட்டு போய் நடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு தாத்தா கிட்ட வந்து எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ண பையன் துஷ்யந்த் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அவர் வந்து அந்த டைமில் கரெக்டாக அதை நடிக்கும் போது டிவியில் வந்து அவர் படம் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே. தாத்தா யூஸ்வலாக அவர் ஓன் படம் பார்க்க மாட்டாங்க, மாற்றிடுவார், எங்கள் பாட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ இது பேசும்போது அந்த ஒரு சீன் ஒன்று வந்துச்சு. ஸோ சும்மா அவர் திரும்பி என்னை பார்த்து கேட்டார், இந்த மாதிரியே என்ன நல்லா நடிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டார் சிரிச்சுக்கிட்டே. நானும் வந்து வேணும் நக்கலாம் வந்து கிட்டத்தட்ட ஏன் லெவலுக்கு பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல. ஸோ ஒன்று ஒன்று அப்படியே காலில் செருப்பு விடுந்த அப்படியே தள்ளினார், எடுத்து நீனே அடிச்சுக்கோ அப்படின்னு. தீர்க்கதரிசியில் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னும் போது மேக்ஸிமம் அந்த யூனிஃபார்ம்ஸ் இது கிடையாது அப்படின்னு, ஆனால் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக யூனிஃபார்ம் வச்சு தான் நிறைய ஸ்டில்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோமே. உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்களா? ஆமாம்மா. இது இப்போ நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்ம சினிமாவில் வந்து நீங்கள் போலீஸ்ன்னு எடுத்திங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் அதை காமிக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் மாதிரி காமிச்சிருக்கோம். ஓகே. அங்கே இந்த ஒர்க் பண்ணுற டெக்னாலஜி அவங்க தான் வந்து இதில் இருப்பாங்க நார்மல் க்ளோத்ஸில், பட் த இன்ஸ்பெக்டர்ஸ் ஹூ கம் அண்ட் கோ தே வில் பி இன் யூனிஃபார்ம். நாங்கள் வந்து நான் என் ப்ளே பண்ண கேரக்டர் அது மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. ஓகே. ஸோ நாங்கள் யூனிஃபார்மில் தான் இருப்போம், நானும் சரி ஒரு அஜ்மலும் சரி அப்புறம் ஜெய்வந்த், நாங்கள் மூணு பேரும் யூனிஃபார்மில் தான் இருப்போம். அவர் ஸ்ரீமான் சார் அப்புறம் அர்ஜுன் அவங்களாம் வந்து தே வில் பி இன் நார்மல் கலர் க்ளோத்திங். ஆமாம். சூப்பர் பிரதர். தீர்க்கதரிசிக்கு வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக. அண்ட் நீங்கள் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது தெரிவிக்க வேண்டியது, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்டுகள் வந்து ரெடியாக இருக்கு, ஐ எம் ரெடி டு டூ அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் தீர்க்கதரிசி படம் கூடிய ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. அண்ட் வந்து இந்த படம் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஒத்துக்கிட்டது வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே, ஒரு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஆடியன்ஸ் இதை போய் பார்க்கும்போது படம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் ஸ்பீடாக இருக்கும் படம். ஓகே. அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும் இந்த இனிஷியல் அந்த செட்டில் டவுன் டைம் தான், அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து என்ன சீன் நடக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் இது தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு இந்த படம். ஓகே. ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா அதை வந்து தே கேன் எக்ஸ்பெக்ட் தேட் அண்ட் கோ. ஓகே. அண்ட் நான் சும்மா இப்போ திருப்பி நடிக்க வந்திருக்கேன். இப்போ ஐஎம் நான் உள்ளார வரும்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் தான், ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓடிடி பூம் வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கரெக்ட். இப்போ ஆடியன்ஸே வந்து இவ்வளோ வருஷமாக வந்து வெளியூர் படம் பார்க்காதவங்களாம் இப்போ எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, ஸ்பானிஷு ஃப்ரெஞ்சு எல்லா லாங்குவேஜும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ நம்ம இன்னும் வந்து நான் இப்படி தான் இருப்போன்னு நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து நம்மளை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நான் இப்போ திருப்பி உள்ளார வரும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் வந்தேன். இப்போ எப்படி நான் வந்து ஒரு ஒரு அடுத்தடுத்த படம் ஒரு ஒரு கேரக்டரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம நிற்க முடியும். கரெக்ட். ஸோ நான் வந்து வென் ஐ கோ மீட் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்கிறதுனா எனி ரோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்க, நான் ரெடி டு டூ ஈவன் குட் நெகட்டிவ் ரோல் கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மைண்ட்ஸ் ஓப்பன் மைண்ட்ஸ்லாம் நான் வந்திருக்கேன் இப்போ திருப்பி நடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக பிரதர், வெற்றி வெற்றியே நிச்சயம் அப்படின்றது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி டைம் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யூர் டைம். தேங்க்யூ.